குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. டெல்லியை போலவே சென்னையிலும் காற்று மாசுபாடு அதிகரித்து காணப்படுவது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. டெல்லி நகர மக்கள் அளவு கடந்த காற்று மாசுபாட்டால் அவதியடைந்து வருகின்றனர். தலைநகர் டெல்லியைப் போலவே சென்னையிலும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் காற்று மாசுபாடு அதிகரித்து காணப்படுகிறது. ஸ்டாலின் அரசு காற்றின் மாசுபாட்டை குறைப்பதற்கு முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காததாலும், தீபாவளியை பொதுமக்கள் அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடியதாலும் சென்னையில் இதுவரை இல்லாத அளவிற்கு காற்று மாசுபாடு அதிகரித்து காணப்பட்டது. எதிரில் வரும் வாகனங்கள் கூட தெரியும் அளவிற்கான காற்று மாசுபாட்டால் வாகன ஓட்டிகள், நோயாளிகள், முதியோர்கள், குழந்தைகளும் அவதிப்பட்டனர். இனியேனும் ஆழ்தியான ஸ்டாலின் அரசு உருப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரி வருகின்றனர். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊருக்கு லட்சக்கணக்கான மக்கள் பயணப்பட்டதால் தலைநகர் சென்னை வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னை மவுண்ட் ரோடு, அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, நூறடி சாலை உள்ளிட்ட பகுதிகள் எப்போதும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும். ஆனால் தற்போது தீபாவளி பண்டிகை நாள் என்பதனால் சொந்த ஊர்களுக்கு மக்கள் சென்றதால் நகரின் முக்கிய சாலைகளும், கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. இதனால் உள்ளூர் வாசிகள் சென்னையில் இரண்டொரு நாளாவது நெரிசலின்றி பயணம் செய்ய முடிகிறதே என நிம்மதியடைந்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் சாலையில் மழைநீர் வடிகாலிலிருந்து தண்ணீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் ஹைரோட்டில் மழைநீர் வடிகாலிலிருந்து வெளியேறும் நீர் சாலையோரங்களில் குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் நடந்தும் வாகனங்களிலும் செல்ல சிரமப்படுவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். அதேபோல் 4000 கோடி செலவில் மழைநீர் வடிகால் பணி 95% நிறைவடைந்து விட்டது என்று கூறும் விளம்பர ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறனற்ற தன்மையை இதிலிருந்து காண முடிகிறது.